அமரர் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய பாண்டியன் நெடுஞ்செழியன் அத்தியாயம் 1. இவ்வளவு பெரிய நாட்டை விதி இந்த சின்னஞ்சிறிய பிள்ளையின் கையில் ஒப்படைத்திருக்கிறது. என்ன ஆகுமோ? நல்ல மந்திரிகள் அமைந்து அரசியல் ஒழுங்காக நடைபெற வேண்டும். இறைவன் திருவருள் துணையிருந்து காக்க வேண்டும் என்றார் முதியவர். அவரை விட சற்றே இளையவர் ஒருவர் அதை கேட்டு கொண்டிருந்தார். ஆண்டில் இளையவன் என்று எண்ணி அஞ்ச வேண்டியதில்லை. சிங்கக்குட்டி என்றால் வீரமிராதா? பாண்டிய மரபில் தோன்றிய யாரும் கோழையானதில்லை. மதுரை மாநகர் என்று தோன்றியதோ அன்று முதல் திருமகளின் அரசிருக்கையாக திகழ்கிறது. பாண்டிய மன்னர்களும் குலப்பெருமை வீண் போகாமல் கோலோச்சி வருகின்றார்கள் என்றார். பரம்பரை பெரியதுதான், ஆனால் அது ஒன்றே போதுமா? வித்து நல்லதாகவும் உரமுடையதாகவும் இருந்தாலும் நிலமும் நீரும் பொருந்தினால்தான் நன்கு விளையும். அரசர்கள் சிறப்பதும் தாழ்வதும் பெரும்பாலும் உடனிருக்கும் அமைச்சர்களை பொறுத்து நிற்கும். இளைஞனாகிய மன்னனுக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தேர்ந்து நாடுவதற்கு அனுபவம் ஏது? புதிய அமைச்சர்கள் சிலரே வருவார்கள். நாட்டின் நன்மையையே கருத்திற்கொண்டு அரசனுக்கு உறுதுணையாக நின்ற பழைய அமைச்சர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இது காரும் நடந்தபடியே அரசியலை ஒழுங்காக நடத்த வழிவகுப்பார்கள் அல்லவா? எல்லாம் போக போக தெரியும். நாம் நல்லதையே நினைப்போம், ஆண்டவனை வேண்டுவோம், அரசனை வாழ்த்துவோம். மதுரை மாநகரில் ஒரு வீட்டில் இப்படி 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுகாரும் மதுரையை ஆண்டிருந்த பாண்டியன் உயர்நீத்தான். அவனுடைய ஒரே மகனாகிய நெடுஞ்செழியன் அரசு கட்டில் ஏறினான். அப்போது அவன் இளம் பிள்ளையாக இருந்தான். கை குழந்தையாக இருந்தாலும் அவனுக்கே அரசுரிமை செல்வது மரபாதலால் அமைச்சரும் சான்றோரும் அவனுக்கு முடிசூட்டினார்கள். முடிசூட்டு விழா மிக சிறப்பாகவே நடைபெற்றது. பாண்டியர் குலத்தில் வரும் மன்னர்களுக்கு இயற்கையாகவே சில பண்புகள் இருக்கும். நுட்பமான அறிவும் வீரமும் தமிழ் காதலும் அவர்கள் குருதியிலேயே ஊறியவை. இந்த இளைய அரசனிடமும் அவை இருப்பதாகவே புலப்பட்டன. எப்படியும் சில ஆண்டுகள் அரசாட்சி செய்து அனுபவம் பெற்றுவிட்டால் பிறகு யாதோ இடையூறுமின்றி அரசியல் கடமைகளை செவ்வனே ஆற்றும் திறமை பெற்று விடுவான். இந்த நம்பிக்கை அமைச்சர்களுக்கு இருந்தது. அரசுக்கு கேடு வர வேண்டுமென்றால் 2 வகையாக வரும். ஒன்று அகப்பகையால் வரும், மற்றொன்று புறப்பகையால் வரும். அரசன் திறமையற்றவனாக, குடிமக்களுடைய நலம் கருதாதவனாக, தன்னுடைய இன்பம் ஒன்றையே எண்ணுபவனாக இருந்தால் அகப்பகை தோன்றும். நாட்டிற்குள் பல கட்சிகள் உண்டாகும். அமைச்சரும் பிறரும் மனம் வேறுபட்டு சூழ்ச்சி செய்வார்கள். இதுவே அகப்பகையின் வளர்ச்சி. பிற நாட்டவர்கள் அரசனிடம் பொறாமை கொண்டாலும், அவனுடைய நாட்டில் உள்ள வளத்திற்கு ஆசைப்பட்டாலும், பழம்பகை இருந்தாலும், படைவன்மை இல்லாதவன் என்று உணர்ந்தாலும் போர் செய்து நாட்டை கைப்பற்ற எண்ணுவார்கள். புறப்பகை மூளும். இந்த 2 வகையிலும் அகப்பகை உண்டாக இப்போதைக்கு வழி இல்லை. அமைச்சரும் படைத்தலைவரும் சான்றோரும் பாண்டிய மரபினை பாராட்டி பெரும் மதிப்பு வைத்து போற்றுகிறவர்கள். ஒரு பாவையை சிங்காதனத்தில் வைத்தாலும் அரசன மதித்து ஒழுகுகிறவர்கள். அவர்களால் தீங்கு வர இடமில்லை. ஒரு கால் சொன்னதை கேளாமல் அரசன் தான் போகிற போக்கிலே போய் மற்றவர்களை புறக்கணிப்பானால் பல காலமாக இருந்த அரசியல் தேரை இழுக்க உதவும் சான்றோர்களுக்கு மனதில் சற்றே விருப்பு தோன்றலாம். ஆனாலும் அவர்கள் கைவிட மாட்டார்கள். ஒரு விதத்தில் அரசன் இளைஞனாக இருப்பது நன்மைதான். நல்ல வகையில் அவனுக்கு அறிவுரை கூறி கோலோச்சும்படி செய்யலாம். மனிதன் வளர வளர ஆசையும் பாசமும் வளர்கின்றனர். இளம் பருவத்தில் அவன் உள்ளத்தில் அத்தனை மாசு இருப்பதில்லை. அதனால்தான் இளமையில் கல்வி கற்கும் நல்ல வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த அரசனுக்கும் இப்போதிருந்தே நல்ல பழக்கங்கள் வந்துவிட்டால் பின்னால் மாறமாட்டான். மற்றவர்களுடைய துணையே இன்றி திறமையோடு அரசாட்சியை நடத்துவான். இவ்வாறெல்லாம் எண்ணிய அமைச்சரும் பிறரும் மிக்க மகிழ்ச்சியோடு நெடுஞ்செழியனுக்கு முடிசூட்டி அரசனாக்கி அவனை வணங்கினார்கள். நேற்று வரையில் அரண்மனையில் ஓடியாடி திரிந்த இளம் பிள்ளை இன்று அரசனாகிவிட்டான். நேற்று வரையில் சிட்டுக்குருவை போல் ஒரு கவலையும் இல்லாமல் பறந்து திரிந்தவனுக்கு இன்று தலையின் மேல் பாண்டிய குலத்துக்குரிய முடி ஏறியவுடன் கவலைகளும் ஏறிவிட்டனர். அரச பதவி என்றால் எளிதா? அரசன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் அமைச்சரின் மனைவி. தம் அரசன் நன்றாக இருக்க வேண்டும், திறமையாக ஆட்சி புரிய வேண்டும் என்ற கவலை நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் இருந்தது.
பொறுப்புள்ள அமைச்சருடைய மனைவிக்கு அந்த கவலை இருப்பது வியப்பல்லவே. பாண்டிய குலத்தின் பெருமையை நாளுக்கு நாள் உணர்ந்து பாராட்டுகிறேன் என்றார் அமைச்சர். பழையவர்கள் முன்பு இருந்த பாண்டியர்களின் பெருமையையா, இப்போதுள்ள இளைஞனின் பெருமையையா? அது வேறு இது வேறா? கங்கை ஆற்று நீரை போல இரண்டும் ஒன்றோரொன்று தொடர்புடையதுதானே. இடையராது வருவது பாண்டிய பரம்பரை. அதனுடைய பெருமையும் நீரோட்டம் போல், கங்கை ஆற்று நீரோட்டம் போல் கோடை என்று குறையாமல் தடையின்றி வருவது. இந்த உண்மையை இப்போது நன்றாக உணர்கிறேன். அரசன் பெரியவர்கள் சொல்வதை கேட்கிறானா, மனதில் வாங்கிக் கொள்கிறானா? அவன் சொல்வதை நாங்களும் வாங்கிக் கொள்கிறோம். நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையே. இத்தனை சிறிய பிராயத்தில் அறிவும் பெருந்தன்மையும் எவ்வளவு முழுமையாக அமைந்திருக்கின்றன. மற்ற பூச்செடிகளில் இலை நன்றாக தளைந்து அரும்புவிட்டு மலர்ந்து மணக்கும். ஆனால் மருவோ இரண்டு இலை விடும்போதே மணக்கிறது. இந்த பாண்டியனும் அப்படித்தான் இருக்கிறான். அறிவும் அடக்கமும் பெருமையும் சால்பும் இவனுடன் கருவிலேயே உண்டாகியிருக்கின்றனர். அமைச்சர்கள் யாவருக்கும் மகிழ்ச்சிதானே. உருவத்தைக் கண்டு நாம் எதையும் மதிப்பிடக்கூடாது என்பதை பலர் தெரிந்து கொண்டார்கள். அரசன் பிராயத்தில் சிறியவனாக இருந்தாலும் அறிவால் பெரியவனாக இருக்கிறான். யார் எது சொன்னாலும் பதற்றமில்லாமல் கேட்கிறான். அமைதியாக ஆராய்கிறான். தன்னுடைய கருத்தையும் துணிவாக எடுத்து சொல்கிறான். அப்படி சொல்வதில் துணிவும் இருக்கிறது, பணிவும் இருக்கிறது. சில சமயங்களில் அவன் எழுப்பும் ஐயங்களுக்கு எங்களாலே விடை கூற முடிவதில்லையே. அறிவில் சிறந்த பாண்டியர் குலம் வாழட்டும், புறப்பகைவர் வராமல் இருக்கட்டும் என்று அமைச்சர் மனைவி வாழ்த்தினான். அமைச்சர்கள் தமக்குள் கூடி கூடி பேசிக் கொண்டார்கள். அவர்களின் முகத்தில் கவலை தேங்கி இருந்தது. ஏதோ ஒரு செய்தியை அரசனுக்கு அறிவிக்க முடியாமல் மயங்குவதாக தெரிந்தது. ஒருவர், நாம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், போர் மூண்டுவிட்ட பிறகு ஆயத்தம் செய்வதால் பயனில்லை என்றார். இப்போதுதான் அரசு கட்டில் ஏறினான், விளையாட்டு விட்டு அரசியலில் புகுந்தான். அதற்குள் போர் என்றால் அவன் உள்ளம் அஞ்சாதா என்று கேட்டார் மற்றொரு அமைச்சர். நம் அரசனுடைய அறிவை காண காண நமக்கு வியப்பு உண்டாகிறது. அதுபோலவே அவருடைய வீரமும் நமக்கு வியப்பை உண்டாக்கலாம். எப்படியும் நம் படைகளை போருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியதுதான். இந்த செய்தியை அரசனிடம் கூறி மேற்கொண்டு செய்ய வேண்டியதை செய்வதே நம் கடமை என்றார் முதலமைச்சர். அவர்களுடைய கவலைக்கு காரணம் பாண்டிய நாட்டை கைப்பற்ற சேரரசன் முயல்கிறான் என்ற செய்திதான். ஒற்றர்களின் வாயிலாக இது அமைச்சர்களுக்கு தெரிய வந்தது. பாண்டிய நாட்டில் எல்லா வளங்களும் உண்டு. 5 வகையான நிலங்களும் இருக்கின்றன. பலகாலமாக பெருமன்னர்களின் பாதுகாப்பில் இருந்தமையால் நாளுக்கு நாள் வளம் பெருகி வந்தது. பிற நாட்டரசர்கள் பாண்டியனோடு போர் செய்ய அஞ்சினார்கள். பாண்டிய நாட்டை போல் நம் நாட்டில் வளம் சுரக்க வேண்டும் என்றும் பாண்டியனை போல் தாமும் புகழ்பெற வேண்டும் என்றும் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். வெறும் ஆசை இருந்தால் போதுமா? அதற்கு ஏற்ற ஆற்றல் வேண்டாமா? அக்காலத்தில் சேர நாட்டில் அரசனாக இருந்தவன் யானை கன்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை என்பவன். அவன் கொடையிலே சிறந்தவன், புலவர்களை பாதுகாப்பவன், நல்ல பண்புகளை உடையவன். ஆயினும் நிலத்தின் இயல்பு நீரை மாற்றுவது போல் அவனுடைய அமைச்சர்களின் சிலர் அவனுக்கு தீய எண்ணத்தை உண்டாக்கினார்கள். மன்னனாக பிறந்தாலே மண்ணாசை பற்றிக்கொள்ளும். அமைச்சர்களுடைய தூண்டுதலும் சேர்ந்தால் அது பெருகி தீயாக மூண்டுவிடும். மாந்தரஞ்சேரல் இரும்பொறையை சில அமைச்சர்கள் நெருங்கி பேசினார்கள். பாண்டிய நாட்டில் இப்போது ஒரு குழந்தை அரசாள்கிறது. பால் மனம் மாறா பாலகனை அரசனாக பெற்ற பாண்டிய மக்கள் எப்படித்தான் வாழப்போகிறார்களோ என்று பேச்சை தொடங்கினார். இதுவரையில் வாழ்ந்தது போலதான் வாழ்வார்கள் என்றான் சேரன். அப்படி சொல்வதற்கில்லை. அரசன் திறமையுடையவனாக இராவிட்டால் ஆட்சி நன்றாக நடவாது. இளங்குழந்தைக்கு அரசியல் எப்படி தெரியும்? உடனிருக்கும் அமைச்சரும் படைத்தலைவரும் தம்முடைய போக்கிலேதான் நாட்டை ஆழ்வார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். தன்னலம் பெருகிய உலகத்தில் ஒவ்வொருவனும் தனக்கு மிகுதியான ஊதியம் வர வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவர்களுக்குள் மனவேறுபாடு நேரும், ஒற்றுமை குலையும், ஆட்சி சிதைவுறும். இத்தகைய செவ்வியை கண்டு அருகில் உள்ள அரசர்கள் எளிதில் நாட்டை கைப்பற்றிக் கொள்வார்கள். அதற்காக நாம் என்ன செய்வது? பாண்டிய நாட்டிற்கு வந்த கவலையை நாம் ஏற்றுக்கொண்டு வருந்துவானேன் என்று கேட்டான் சேரமன்னன்.
கவலைப்பட வேண்டாம். வேறு ஓர் அரசன் கொண்டு போகிறதே, நாமே எடுத்துக் கொள்ளலாமே. பாண்டிய நாட்டை கைப்பற்றலாம் என்று சொல்கிறீரா? மன்னர் பிரானுக்கு நாடு விரிவடைய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாவிட்டால் அதை பற்றி கவலை வேண்டாம். இல்லை இல்லை, உம்முடைய யோசனை என்ன? அதை தெளிவாக சொல்லும். நமக்கு வேண்டிய படைகள் இருக்கின்றன. பல காலம் போல் செய்யாமல் வீரர்கள் தோல் தினவெடுத்து கிடக்கிறார்கள். பாண்டிய நாட்டு அரசனோ குழந்தை. இப்போது நாம் மதுரையை முற்றுகையிட்டால் எளிதில் கைப்பற்றி விடலாம். இத்தகைய சந்தர்ப்பம் என்றும் இருந்ததில்லை, இனியும் நேராது. அரசனுக்கு மண்ணாசை தோன்றியது. அது வளர்ந்து பெரிய உருவம் எடுத்தது. யானையின் கண்ணை போன்ற சிறிய கண்ணை உடையவனாதலால் யானை கஞ்சே என்று அவனை வழங்கினார்கள். அவன் புறக்கண் சிறியதாக இருந்ததைப் போல அகக்கண்ணும் சிறியதாகிவிட்டது போலும். அமைச்சன் கூறியதை நம்பி ஆசையை வளர்த்தானே அன்றி தானே ஆய்ந்து பார்க்கவில்லை. படைகளை ஆயத்தம் செய்தான். புதிய படைகளையும் சேர்த்தான். பெரும் போராக மூள இடம் இல்லை என்று அமைச்சர்கள் சொன்னார்கள். அதனால் பெரும் படை திரட்டவில்லை. சேரமான் படை திரட்டுகிறான், மதுரையை தாக்க வேண்டும் என்பது அவன் எண்ணம் என்ற செய்தியை ஆராய்ச்சியில் வல்ல ஒற்றர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த செய்தியை முதலில் நெடுஞ்செழியனிடம் தெரிவிக்காமல் அமைச்சர்கள் தமக்குள்ளேயே கலந்து ஆராய்ந்தார்கள். கடைசியில் அரசனுக்கு தெரிவித்து தக்கபடி பாதுகாப்பு கூறியவற்றை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அரசனிடம் செய்தியை தெரிவித்த போது அவன் திடுக்கிடவில்லை. நல்ல சந்தர்ப்பம் வருகிறது. பாண்டிய வீரர்களின் வீரத்தையும் உங்களுடைய அறிவையும் என்னுடைய மனத்திண்மையையும் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இருந்த இடத்தில் இருந்தபடியே இந்த பயிற்சி கிடைப்பது எனக்கு பெரிய ஊதியம் என்று அதை வரவேற்றான். சிங்க குட்டி என்று ஒருவர் சொன்னது எவ்வளவு பொருத்தம்! அரசன் இளையவன் என்ற ஒன்றை மாத்திரம் எண்ணி சேரன் முற்றுகையிட வருகிறான் என்பதை மதுரையில் உள்ளவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். மற்றவர்களை அவன் மறந்துவிட்டான். மதுரை எப்போதும் மாற்றானுக்கு இடம் கொடாது என்பதை உணரப்போகிறான் என்று பேசிக் கொண்டார்கள். போர் மூண்டது. மாந்தரஞ்சேரல் இரும்பொறை மண்ணாசிக்கு அடிமையாகி தானே படைத்தலைமையை தாங்கி நேரே பாண்டிய நாட்டுக்குள் புகுந்து விட்டான். நாட்டின் எல்லையை கடந்து சிறிது தூரம் வந்துவிட்டான். நெடுஞ்செழியன் இளையவனாக இருந்தும் தானே போர் முனைக்கு போக வேண்டும் என்று துடிதுடித்தான். சேரன் படையின் அளவை ஒற்றர்களின் வாயிலாக முன்பே தெரிந்து கொண்டனர் படைத்தலைவர்கள். அந்த படையை எளிதில் புறங்கன்று விடலாம் என்று தெளிந்தார்கள். அரசன் போருக்கு செல்ல வேண்டும் என்று துடிப்பதோடு இருப்பதை உணர்ந்த அமைச்சர் தலைவர் அவனை அணுகி தம் கருத்தை கூறினார். இந்த போர் மிகவும் சிறிய போராக இருக்கும் என்றும், மாற்றான் வழியை தெரியாமல் சிறிய படையுடன் சேரன் வந்திருக்கிறான் என்றும் எடுத்து காட்டினார்கள். முதன் முதலாக நம்மை நாடி வரும் வெற்றி மகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்றான் அரசன். அதற்குரிய பருவம் உண்டு என்று பணிவாக சொன்னார் அமைச்சர். நான் இளையவன் என்று அஞ்சுகிறீர்களா என்று கேட்டான் நெடுஞ்செழியன். இல்லை இல்லை, இந்த போர் சிறு போர். இதில் வெற்றி பெறுவது பெரிய வெற்றியாகாது. அரசபிரானுடைய கன்னிப்போர் பெரிய போராக இருந்தால் வெற்றியும் பெரியதாக இருக்கும். இது காலில் குத்திய முள்ளை எடுத்துருவது போல முடிய போகும் போர். இதை போர் என்று சொல்வதே நம் வீரத்துக்கு இழுக்கு. சில நாளிகைகளில் சேரனை அடிப்பணிய செய்து சிறைப்பிடித்து வருகிறேன் என்று படைத்தலைவர் கூறினார். அரசன் தன் ஆர்வத்தை அடக்கிக் கொண்டான். பாண்டி நாட்டு எல்லையில் எதிர்ப்பு ஒன்றும் இல்லாததை கண்ட சேரமான் தன் படையை நாட்டுக்குள்ளே செலுத்தினான். பாண்டி நாட்டு படைத்தலைவருக்கு அவனை சிறை செய்ய வேண்டும் என்று ஆசை. அதலால் சிலந்தி தன் வலையில் ஈ விழுமட்டும் காத்திருப்பது போல சும்மா இருந்தார். நம் நாட்டு எல்லையை தாண்டி உள்ளே சிறிது தூரம் வந்த பிறகு சென்று எதிர்த்தார். மதுரை படையும் சேரன் படையும் கை கலந்தன. சேரன் படையை பாண்டிய படை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டது. சில நாழிகையே கடுமையாக போர் நிகழ்ந்தது. தம் நாட்டின் எல்லைக்குள்ளேயே அகப்பட்டு கொண்ட பகைவர் படையை எளிதிலே வென்றுவிடலாம் என்ற படைத்தலைவர் எண்ணியது நிறைவேறியது. சேரமான் வகை தெரியாமல் அகப்பட்டுக் கொண்டான். போரில் மடிந்தவரும் தம் நாட்டை நோக்கி ஓடியவரும் போக எஞ்சியவர்கள் சிலரே. ஓடுவார் ஓடட்டும் என்று விட்டுவிட்டார் தலைவர். ஆனால்
தாம் கூறிய வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று கருதி சேர அரசனை வெளிச்செல்லாதபடி காக்குமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டார். அவன் சிறைப்பட்டான். சிறைப்பட்ட சேரனுடன் வெற்றிமிடு கோடு படைத்தலைவர் நெடுஞ்செழியனை அணுகினார். அவனுடைய பெருந்தன்மையை என்னவென்று சொல்வது? சிங்காதனத்திலிருந்து எழுந்து வந்து எதிர்கொண்டு அழைத்தான் அந்த வீரனை. இந்த சேரர் பெருமானை நல்ல மாளிகையில் ஊனுக்கும் உறக்கத்திற்கும் இடையூறு வராமல் பாதுகாத்து வர வேண்டும் என்று அவன் கூறிய போது யாவரும் அவனுடைய பண்பை வியந்தனர். பெரிய அரசனாகிய சேரனை குற்றம் செய்தவரையிடம் சிறையிலாயிடுவார்கள், பெரிய மாளிகையில் சிறை வைத்தார்கள். வேண்டிய பொருளை வேண்டிய போதெல்லாம் அளிக்க திட்டம் செய்தார்கள். அவன் வெளியே தன் விருப்பப்படி செல்ல இயலாதே அன்றி வேறு வகையில் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. இசைப்பாடும் மகளிரும் கூத்தியற்றும் விரலியரும் அவன் முன் பாடியும் ஆடியும் அவனை மகிழ்வித்தனர், சுவைமிக்க உணவளித்தனர். சுதந்திரம் இல்லாத வாழ்வில் அமுதமே கிடைத்தாலும் மானமுடையவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வார்களா? மாந்தரஞ்சேரல் இரும்பொறை இப்போதுள்ள தன் நிலையை நினைத்து பார்த்தான். அறிவற்ற அமைச்சரின் வார்த்தைக்கு செவி கொடுத்த தீமை இப்படி விளைகிறது என்று எண்ணி ஏங்கினான். தன் அருமை சேரநாட்டையும் நகரத்தையும் மனைவி மக்களையும் விட்டு பிரிந்து வாழும் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக உணர்ந்து தவித்தான். பாட்டும் கூத்தும் அவனுக்கு அப்போது இனிக்குமா? கூண்டு கிளியை அடைத்து கொஞ்சுவது போல் அவனுக்கு தோன்றியது. அவன் எண்ணமெல்லாம் எப்படி அந்த சிறையின் என்று விடுபட்டு செல்வது என்பதில் கவிந்திருந்தன. கட்டுக்காவல் கடுமையாக இல்லை. பாண்டிய அரசனுடைய பெருந்தன்மையை அவன் தன் உள்ளத்துக்குள் பாராட்டினான். அவ்விளைய அரசன் அப்போது என்ன வேண்டுமானாலும் செய்யலாமே, இது சிறையா? தன் நிலைக்கு சிறையே ஒழிய வசதிகளில் ஏதேனும் குறைவுண்டா? இந்த எண்ணங்கள் அவனுக்கு தோன்றினாலும் அவை அவனுக்கு உரிமை வாழ்வில் உண்டான ஆசையை மாற்றவில்லை. எப்படியாவது அங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் என்று உறுதி கொண்டான். ஒருவருக்கும் தெரியாமல் காவலாளர் சேர்ந்திருக்கும் செவ்வியறிந்து ஓடிவிட வேண்டும் என்று திட்டமிட்டான். தன் வீரத்துக்கு அடுக்காத செயல்தான். ஆயினும் வேறு வழி இல்லையே. அவன் எண்ணம் கைகூடியது. பாண்டிய அரசனுக்கும் இவனை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இதற்குள் அவன் தன் பிழையை எண்ணி வருந்துவான் என்று நினைத்தான். ஆதலால் அவனுக்கு எந்த விதமான தீங்கும் நடவாமல் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினான். விருந்தினரை போல உபச்சாரம் செய்ய வேண்டும் என்று பணித்தான். இந்த நிலையில் கடுமையான காவல் எவ்வாறு இருக்கும்? ஒரு நாள் கிளி தப்பி ஓடிவிட்டது. அதில் வியப்பு ஒன்றும் இல்லை. சீரமான் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை சிறை நின்றும் தப்பி ஓடிவிட்டான். பெற்றேன் பிழைத்தேன் என்று தன் மாநகரை போய் அடைந்தான். சிறைப்பட்ட சேரன் தப்பி ஓடிவிட்டான் என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் அறிந்தான். காவலாளர்கள் அரசன் என்ன செய்வானோ என்று அஞ்சி நடுங்கினார்கள். படைத்தலைவரது தண்டனைக்கே தாம் ஆளாக வேண்டுமே என்பதில் அவர்களுக்கு சிறிதும் ஐயமுண்டாகவில்லை. ஆனால் அரசன் பெருந்தன்மை இப்போது புலப்பட்டது. நாம் சேரனை விருந்தாளியாக வைத்து பாதுகாத்தோம். சிறைப்பட்டவன் என்ற எண்ணம் யாருக்கும் தோன்றாதபடி அவன் சுகமாக இருந்தான். காவலர்களுக்கே அவன் சிறைப்பட்டிருக்கிறான் என்று நினைவு இல்லாமல் போயிருக்கும். அதனால் சோர்ந்து விட்டார்கள். குற்றமில்லை, இனிமேல் இப்படி நடவாமல் இருந்தால் போதும் என்று சொல்லி அருள் பாலித்தான். சேரன் ஓடிப்போய் விட்டானே என்று ஒரு அமைச்சர் அங்கலாய்த்தார். போனால் போகட்டுமே, எத்தனை நாளைக்கு அந்த யானையை கட்டி தீனி போடுவது? நாம ஒரு நாள் பெருந்தன்மையோடு உன் ஊருக்கு போய் வா என்று அனுப்பியிருப்போம். அதனால் நமக்கு பெருமை வந்திருக்கும். அந்த பெருமையை நமக்கு அளிக்காமல் திருட்டுத்தனமாக ஓடிவிட்டான் என்ற சிறுமையை தான் பெற்றுக்கொண்டு போய்விட்டான். அவன் செய்த பேதமை செயலுக்கு இது காரும் உரிமையை இழந்து பிணிப்பிற்றிருந்ததே போதும். பாவம், இனியாவது தன் வலிமையறிந்து தன் நாட்டில் செய்ய வேண்டியதை செய்யட்டும். அரசனா பேசுகிறான்? இளமை பிராயத்தில் இத்தனை அறிவும் சால்பும் எப்படி வந்தன இவனுக்கு என்று கேட்ட சான்றோர்கள் வியந்தார்கள். அரசவை புலவர் மாங்குடி மருதனார் உள்ளம் பூரித்தார். பாண்டி நாடு நல்ல பண்புடைய மன்னனை பெற்றிருக்கிறதென்று உணர்ந்து கொண்டதனால் வந்த மகிழ்ச்சி அது.